ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிற மாவட்டம் திருச்சி மாவட்டம். திருச்சிராப்பள்ளியை தான் சுருக்கமாக திருச்சின்னு சொல்கிறோம். திருச்சிராய்ப்பள்ளி என்று பெயர் வர காரணம் திரு சிராய்ப்பள்ளி. சிராய் என்றால் பாறை என்று பொருள்படும். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் குகையில் சிராய் என்னும் சமணத்துறவி தங்கி தவம் புரிந்ததாக கூறப்படுகிறது. திரு சிராய்த்துறவி தங்கியிருந்து தவம் புரிந்த இடம் என்பதே திருச்சிராப்பள்ளி என்று பொருளானது. தமிழகத்தில் உள்ள நான்கு முக்கியமான நகரங்களில் திருச்சியும் ஒன்று. சென்னை கோயம்புத்தூருக்கு அடுத்து பெரிய விமான நிலையமாக மூன்றாவது இடத்தில் இருப்பது திருச்சி விமான நிலையம். தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள மாவட்டம் திருச்சி மாவட்டம். திருச்சியை சுற்றியுள்ள மக்களுக்கு திருச்சி தான் சின்ன சென்னைன்னு சொல்லலாம். எண்ணற்ற ஜவுளி கடைகள் இருக்கிற திருச்சி மாவட்டத்தில் பண்டிகை காலங்களில் மக்கள் கூட்டம் அலைமுதறதை பார்க்கலாம். மதுரை நாயக்கர்களின் வழியில் வந்த ராணி மங்கம்மா கட்டிய மலைக்கோட்டைக்கு அருகில் இருக்கும் அரண்மனை இன்று அரசு அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருது. இது தவிர திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். உச்சி பிள்ளையார் கோவில், சமயபுரத்து மாரியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், இன்னும் பல கோவில்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. முதலாம் உலகப்போர் நினைவு சின்னமும் இங்கே தான் இருக்குது. மேலணைன்னு சொல்லப்படுகிற முக்கம்பு முதலியவை திருச்சி மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்க்குற விஷயமாக அமைஞ்சிருக்கு. தொழிற்சாலை நகரமான திருச்சியை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.